மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர். B40 பிரிவினருக்கு பிரதமர் வலியுறுத்தல். சொத்துக்களை அறிவிக்க வேண்டியதில்லை. தேசிய முன்னணி வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தல். கிளானா ஜயா தடத்திற்கான LRT சேவை விரைவில் தொடங்கலாம். கோடி காட்டினார் போக்குவரத்து அமைச்சர். COVID-19 தொற்று பரவலால் உண்டான தாக்கங்களை காரணங்காட்டி அரசு ஏற்படுத்தி தரும் நல்வாய்ப்புகளை கைவிட வேண்டாம். மாறாக அவற்றை கொண்டு குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்த முனையுங்கள். மலேசிய குடும்பத்தினர், குறிப்பாக B40 பிரிவை சார்ந்தோருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் அவ்வாறு அறிவுறுத்தினார். மனிதவள அமைச்சின் வாயிலாக தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் நலன் காக்கும் திட்டங்களை அரசு முன்னெடுத்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அவற்றின் கீழ் புதிய பொருளாதாரமாக பரிணமித்து வரும் சுய தொழில் துறையான கீக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, சொக்சோ சுய தொழில் பாதுகாப்பு திட்டத்தில் 2020 மிக குறைந்த அளவிலான கீக் தொழிலாளர்கள் மட்டுமே உட்படுத்தப்பட்ட நிலையில் தற்சமயம் அவ்வெண்ணிக்கை 260,000 அதிகரித்துள்ளது. மேலும் சொக்சோவின் தொழில் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அன்றாட வாழ்க்கையை தொடர இயலாமல் தவித்த 188,526 மலேசிய குடும்பங்கள் பயனுற்றிருப்பதையும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நினைவு கூர்ந்தார். பிராவில் ஏற்பாடு செய்யப்பட்ட மலேசிய குடும்ப விழாவில் அவர் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். இந்நிலையில் மலேசிய குடும்ப வேலை உத்தரவாத திட்டத்தின் வாயிலாக அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதே வேளையில் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் உறுதியளித்தார். அனைவருக்கும் வேலை வாய்ப்பை வழங்குவதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் கடப்பாட்டை ஜமீன் கர்ஜா திட்டம் கொண்டுள்ளது. அத்திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாடு மற்றும் வருவாயை அதிகரிக்கும் பயிற்சிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அதன் வழி கட்டாய சூழல் அடிப்படையில் வேலை இழந்தவர்கள் பலர் பயனடைவர் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் கோடி காட்டினார். இவ்வேளையில் அரச மலேசிய கடற்படை 5 கரையோர போர்க்கப்பல்களை கொள்முதல் செய்ததில் முறைகேடு நிகழ்ந்துள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறி வருவதை பிரதமர் சாடியிருக்கிறார். தேசிய முன்னணி வழிகாட்டலில் இயங்கிய அரசாங்கத்தை களங்கப்படுத்தும் நோக்கில் அந்த நம்பிக்கை கூட்டணி தலைவர் அத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அந்த விவகாரத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிப்பதோடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்னும் ஓரிரு ஆண்டுகள் முதல் போர்க்கப்பல் கடற்படையிடம் ஒப்படைக்கப்படும் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடின் ஹுசேன் இதற்கு முன்னர் கூறியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். சொத்துக்களை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய முன்னணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் வழங்கியுள்ள அறிவுறுத்தல் அது. சொந்தமாக அறிவிக்க முனைந்தால் கட்சி அவர்களை தடுக்காது என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விவரித்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் சொத்துக்களை அறிவிக்கும்படி அவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுவர் என்றார் அவர். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் வெள்ள தடுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் ஆராயப்படும். எனினும் அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் அடிப்படையில்தான் விசாரணை மேற்கொள்ளப்படுமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்தது. பலர் நேரடியாகவும் பல்வேறு தகவல் சாதனங்களின் வாயிலாகவும் புகார் அளித்திருக்கின்றனர். எனினும் புகார்களின் நம்பகத்தன்மையை ஆராய்ந்த பின்னரே விசாரணையை மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாக SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார். அண்மையில் 200 கோடி ரிங்கிட் மதிப்பிலான வெள்ள தடுப்பு திட்டம் நேரடியாக குத்தகையாளருக்கு வழங்கப்பட்டிருந்ததாக PKR கட்சி துணைத் தலைவர் ரஃபீஸி ரம்லி கூறியிருந்தார். அவரிடம் கூடுதல் விளக்கம் கோரப்படுமா என வினவப்பட்டதற்கு அதுகுறித்து தமது தரப்பு இன்னும் முடிவு எடுக்கவில்லை என அசாம் பாக்கி சொன்னார்.
அஞ்சல் வாக்களிப்பின் போது கையூட்டு வழங்கப்படுவதை காண்போர் அது குறித்து அதிகாரத்துவ தரப்பிடம் புகாரளிக்க முன்வர வேண்டும். போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படுமாயின் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா சைனுடீன் உறுதியளித்தார். வாக்களிக்க பணம் செலுத்தப்படுவதை காணும் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எனினும் அது குறித்த போதுமான நம்பகத்தன்மையான ஆதாரங்களை உடன் இணைப்பது அவசியம். அக்குற்றச் செயல்கள் தொடர்பில் தீர விசாரணை மேற்கொள்ளவும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அது வழிகோலும் என டாக்டர் ஸ்ரீ ஹம்சா கூறினார். தேர்தல் சார்ந்த ஊழல்கள் எங்கு நடந்தாலும் நியாயமான முறையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். தேர்தல் விதி மீறல்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் இருவர் வெவ்வேறு மாநிலங்களில் கைது செய்யப்பட்டனர். 9 மாநிலங்களில் 14 விசாரணை அறிக்கைகளும் திறக்கப்பட்டதாக அரச மலேசிய போலீஸ் படையின் 15 பொது தேர்தலுக்கான நடவடிக்கை பிரிவு இயக்குநர் டது ஸ்ரீ ஹசானி கசாலி தெரிவித்தார். அரசியல் கட்சியின் கொடியை வீசிய குற்றத்திற்காக பேராதாப்பாவில் முதல் நபர் கைது செய்யப்பட்டார். கட்சி கொடியை எரித்த குற்றத்திற்காக 2 நபர் திருங்கானு டுங்கோனில் கைதாகினார். மலாக்காவில் தேர்தல் விதிமீறல் தொடர்பில் 3 விசாரணை அறிக்கைகளும், கிடா நக்ரிஸ் மிலான் மற்றும் ஜுஹூரில் தலா 2 விசாரணை அறிக்கைகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் பர்லீஸ், ஸ்லாங்கூர், பஹாங், கிளாந்தான் மற்றும் சபா ஆகிய மாநிலங்களில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட 432 தேர்தல் பரப்புரைகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ ஹசானி கசாலி குறிப்பிட்டார். தேசிய முன்னணியின் புத்ராஜயா நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஸ்ரீ தங்கு அர்னான் தங்கு மன்சூர் தமது பரப்புரை சுவரொட்டிகள் கிறுக்கப்பட்டதாக போலீஸ் புகார் அளித்துள்ளார். 4 தவணைகளாக அந்த தொகுதி வேட்பாளராக நின்ற தமக்கு இவ்வாறு முதன்முறை நடந்திருப்பது குறித்து அவர் கலக்கம் தெரிவித்தார். தோல்வி அச்சத்தால் சில தரப்பினர் இவ்வாறு செய்வதாக அவர் கருத்துரைத்தார். பரப்புரை மேற்கொள்ள சரியான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும், மாறாக இதுபோன்ற எதிர்மறையான செயல்களில் ஈடுபடக்கூடாது என சாடிய அவர், அமைதியும் வளப்பமும் மிகுந்த புத்ராஜயாவில் அவ்வாறான செயல்கள் நடப்பதை தாம் அனுமதிக்க முடியாது என்றார். அஞ்சோங் புளோரியாவில் மலேசிய குடும்ப ஒற்றுமை நிகழ்ச்சி வாயிலாக அங்குள்ள மக்களை சந்தித்த டாக்டர் ஸ்ரீ தங்கு அர்னான் செய்தியாளர்களிடம் பேசினார். உத்தரவின் பேரிலே லிம்பா பந்தாய் வளாகத்தில் இருந்த பக்கத்தான் ஹராப்பன் கட்சி கொடி அகற்றப்பட்டது. வேறு எந்த குற்றச்செயல்களும் அங்கு நிகழவில்லை. எனவே பொய்யான தகவல்களை பரப்ப முயல வேண்டாம். பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் ACP ஆமி ஹிசாம் அப்துல் ஷுக்கூர் விடுத்திருக்கும் வேண்டுகோள் அது. முன்னதாக இளைஞர் ஒருவர் அப்பகுதியில் பொருத்தியிருந்த பக்கத்தன் ஹரப்பன் கொடிகளை அகற்றும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாகியது. எனினும் லிம்பா பந்தாய் தேர்தல் பரப்புரை அமலாக்கக் குழு தலைவர் வழங்கிய உத்தரவின் பேரில்தான் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ACP அமி ஹிசாம் தெளிவுபடுத்தினார். தேசிய அருங்காட்சியகத்தின் முன்வாயிலை மறைக்கும் விதமாக கட்டப்பட்டிருந்த அக்கொடிகள் போலீஸ் கண்காணிப்போடு அகற்றப்பட்டன. அதுகுறித்து பக்கத்தன் ஹரப்பன் கட்சி நிகராளியுடன் முன்கூட்டியே கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்பட்டது. எனவே உண்மை நிலவரம் அறியாது அக்காணொலியை பகிர வேண்டாம் என ACP அமி ஹிசாம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். பக்க B40 தரப்பினருக்கான அந்த நல அக்கறை திட்டத்தின் கீழ் மேலும் அதிகமான தனியார் கிளினிக்குகள் சேர்த்துக் கொள்ளப்படும். குறிப்பாக சுங்கைபுலு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தனியார் சுகாதார கிளினிக்குகள் அதில் பதிவதை ஆவண செய்யப் போவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கூறினார். அதனை தவிர்த்து அங்குள்ள பொது சுகாதார வசதியும் மேம்படுத்தப்படும் என கைரி விவரித்தார். தேர்தல் கொள்கை அறிக்கையில் வரையறுக்கப்பட்டுள்ளதைப் போல் சுகாதார விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது இன்றியமையாதவை. வட்டார மக்களுக்கான சுகாதார பரிசோதனை அவ்வப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் அடுக்ககங்களில் வசிக்கும் மக்களின் சிக்கல்களை களைய ஊராட்சி அதிகாரிகள் மற்றும் JMB கூட்டு நிர்வாக தரப்புகளுடன் கைகோர்க்கவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கட்டடங்களுக்கு சாயம் பூசுதல், மின் தூக்கி பழுது நீக்கல், வாகன நிறுத்துமிட விவகாரங்கள் ஆகியவை கருத்தில் கொள்ளப்படும் என்றார் அவர். சுங்கை புலுவில் சுபங் சூர்யா மற்றும் புளோரா அடுக்ககங்களை பார்வையிட்ட கைரி செய்தியாளர்களிடம் பேசினார்.
கொலஸ்லங்கூரில் திடீர் வெள்ள சிக்கலுக்கு தீர்வு காண தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு நல்கப்படும். அந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிடும் டத்து ஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் அதனை தெரிவித்தார். தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனமும் பாதுகாப்பு தரப்புகளும் கொலாஸ்லங்கூர் உள்ளிட்ட கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் வெள்ள சாத்தியத்தை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக அவர் சொன்னார். ஸ்லாங்கூர் ஜெராமில் மக்களை சந்தித்த அவர் அங்குள்ளவர்கள் நலமாக இருப்பதாக தெரிவித்தார். அவர்களுக்கு உரிய உதவிகளை வழங்குமாறு தொடர்புடைய நிறுவனங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கடா படாங் சராயில் வெள்ள பேரிடருக்கு காரணமாக இருக்கும் ஆறு மற்றும் நீர் வடிகால் முறை சீரமைக்கப்படும். அந்த தொகுதியில் பிஎன்ஐ பிரதிநிதித்து போட்டியிடும் டத்து சிவராஜ் சந்திரன் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார். டத்து சிவராஜ் நேற்றிரவு படாங் சராயில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். சுமார் 2 மணி நேரம் இடைவிடாது பெய்த கனமழையால் அங்கு வெள்ளம் மூண்டது. அதனால் கம்போங் சுங்கை ஸ்லுவாங், கம்போங் புக்கெட் சரங் ஆயாம், கம்போங் பாத்துலாப்பான், கம்போங் பலே புக்கெட், தமன் சங்கான்சேல், கம்போங் பயாத்தோ பத்தோ, கம்போங் பர்மாத்தாங் டூரியன் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதாக டத்து சிவராஜ் குறிப்பிட்டார். 15வது பொது தேர்தலில் முதல் முறை வாக்களிக்க இருக்கும் இளையோர் நாட்டின் தலைமைத்துவத்தை நிர்ணயிக்க உள்ளனர். ஆகையால் அவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டியது அவசியம் என ஜொஹூர் மூவாரில் தேசிய முன்னணியை நிகர்த்து போட்டியிடும் முகமது ஹல்மி அப்துல்லா தேஃப் குறிப்பிட்டார். இளையோரின் வாக்குகள் மிகவும் முக்கியமானவை. சமூகத்தின் எல்லா தரப்பின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் ஓர் அரசாங்கத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும். முன்னதாக பரேட் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற தக்ரோ போட்டியில் கலந்து கொண்ட முமன் ஹெல்மி செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே மூவார் தொகுதியின் மூடா வேட்பாளர் சயித் சடிக் அப்துல் ரஹ்மான் பரேட் அமாட்டில் உள்ள இரவு சந்தையில் வணிகர்களை நேரில் சந்தித்து பேசினார். டிபண்டாங் நாட்டுப்புற விளையாட்டு விழா வாக்காளர்களை கவர அவ்விழாவை ஒரு தளமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் வேட்பாளர்கள். பண்டாங் கம்போங் அலூர் அலியில் உள்ள ஹாஜி யூசுப் தொழுகை கூட வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அவ்விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். தேசிய கார்பந்து அணியின் தலைமை பயிற்றுநர் கிம் பன்கோனின் வரவால் அவ்விழா மேலும் களை கட்டியது. பண்டாங் தொகுதியின் பிஎன் வேட்பாளர் டத்து சுராயா யாக்கூப்பும் பரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் டத்து அவாங் ஹஷிமும் அந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட மக்களை சந்தித்தனர். அந்த குடியிருப்பு வாசிகளுக்கு இடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் வேட்பாளர்கள் மக்களை நேரில் சந்திக்கவும் நாட்டுப்புற போட்டிகள் வழிவகுப்பதை இதன் வழி காண முடிந்தது. பண்டாங்கில் பெரும்பான்மையினர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இதுபோன்ற நாட்டுப்புற விளையாட்டுகள் அவர்களை கவர்வதாக அதன் ஏற்பாட்டாளர் ஷுக்ரி ஓமார் குறிப்பிட்டார். வாத்து பிடித்தல், இசை நாற்காலி, பந்து வீசுதல், கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகள் நடைபெற்றன. எல்லா போட்டிகளும் வயல்வெளியில் நடைபெற்றது பலரின் கவனத்தை ஈர்த்ததாக ஷுக்ரி ஓமார் கூறினார். கிளானாஜயா எல்ஆர்டி இலகு ரயில் தடத்தின் சமிக்ஞை மற்றும் தொடர்பு முறை சீராக உள்ளது. கூடிய விரைவில் அதன் சேவை மீண்டும் தொடங்கலாம் என போக்குவரத்து அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் வி காசியோங் கோடி காட்டினார். கிளானாஜயா முதல் அம்பாங் பாக் வரையிலான எல்ஆர்டி தடத்தின் 38 ரயில்களும் இன்று சோதிக்கப்பட உள்ளன. குறிப்பிட்ட ரயில்களின் சமிக்ஞை மற்றும் தொடர்பு முறைகள் சீராக உள்ள நிலையில் அவை விரைவில் மீண்டும் சேவைக்கு உட்படுத்தப்படும் என டத்து ஸ்ரீ டாக்டர் வி தனது ஃபேஸ்புக் சமூக தளத்தில் பதிவிட்டார். நேற்றிரவு 11 மணி தொடங்கி இன்று காலை 5 மணி வரையில் மேற்கொள்ளப்பட்ட தானியங்கி ரயில் கட்டுப்பாட்டு அமைப்பு சோதனை குறித்து விளக்கமளிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அந்த சோதனை நடவடிக்கையை தரை போக்குவரத்து நிறுவனத்தின் ரயில் திட்டமிடல் மற்றும் அமலாக்கப் பிரிவினர் கண்காணித்தனர். எல்ஆர்டி சேவை பாதுகாப்பாக இயங்குவதை உறுதி செய்ய அந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
வேளாண் துறையில் கால்பதிக்க இளம் தலைமுறையினர் முன்வர வேண்டும். நாஃபாஸ் தேசிய குடியானவர் அமைப்பு விடுத்துள்ள கோரிக்கை அது. அந்த அமைப்பில் இளம் தொழில் முனைவோர் எண்ணிக்கையை 30% உயர்த்த இலக்கு கொண்டுள்ளதாக அதன் இயக்குநர் வாரிய தலைவர் டது ஜாம்ரியா கோப் கூறினார். ஏறக்குறைய 10 லட்சம் பேர் அந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்களில் 15 விழுக்காட்டினர் மட்டுமே இளம் வயதினர். ஏனையோர் 60 வயதிற்கு மேற்பட்டோர் என டதோ ஜாம்ரி யாக்கோப் விவரித்தார். ஆக இத்துறையில் கால்பதிக்க ஆர்வமுள்ள இளையோர் நாஃபாஸில் இணைந்து கொள்ள வரவேற்கப்படுகின்றனர். சந்தைப்படுத்துதல் மற்றும் நடவு திட்டம் போன்ற விவசாய யுக்திகள் அவர்களுக்கு கற்றுத்தரப்படும். கிராயுங் சதுக்கத்தில் நடந்தேறிய குடியானவர் குடும்ப விற்பனை விழாவில் பங்கேற்ற டதோ ஜாம்ரி யாக்கோப் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். ஒளிபரப்புத்துறை ஏற்பாடு செய்த கூட்டு துப்புரவு பணியில் அதன் ஊழியர்கள் திரளானோர் பங்கேற்றனர். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான அம்சங்களை ஊழியர்கள் மத்தியில் வழக்கப்படுத்தும் நோக்கில் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் டதோ சே ரோஸ்லான் சே டாவோட் விவரித்தார். அங்காசாபுரி வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதுடன் அதன் பணியாளர்களிடையே நல்லுறவை வளர்க்கவும் இது துணையாற்றியதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஆண்டுக்கு இருமுறையேனும் இதுபோன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் பரிந்துரைத்தார். நகர்ப்புறத்தில் இருந்தாலும் ஆர்டிஎம் வளாகத்தினுள் இருக்கும் மரங்கள் அதன் இயற்கையை பேணும் தன்மைக்கு சான்று பகர்கின்றன. எனவே அதன் எழிலை கூட்ட மேலும் அதிகமாக மரங்கள் நடப்பட வேண்டும் என்றார் அவர். பஹாங் மாரானில் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 3 மரணமுற்றதோடு மேலும் 1 காயமடைந்தார். மேற்கு நோக்கி செல்லும் முதல்கட்ட கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையின் 165.8 km அருகே அச்சம்பவம் நிகழ்ந்தது. இரு பெண்கள் மற்றும் ஆண் ஒருவரும் நிகழ்விடத்திலேயே உயிர் இழந்ததாக பஹாங் தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை இயக்குநர் இஸ்மாயில் அப்துல் கனி தெரிவித்தார். குவந்தானிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது காலை 8:10 இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. அவர்கள் பயணித்த புருடுவா கன்றில் கார் இடுக்கில் இருவர் சிக்கிக் கொண்டிருந்ததாக இஸ்மாயில் அப்துல் தெரிவித்தார். இறந்தவர்களின் உடல்கள் சவப்பரிசோதனைக்காக ஜிங்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சீனாவில் கோவிட்-19 கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. அதன்படி நாட்டுக்குள் நுழையும் சுற்றுப்பயணிகளின் தனிமைப்படுத்தும் காலம் குறைக்கப்படுவதாக நோய் கட்டுப்பாட்டு மையம் அறிவித்தது. சீனாவுக்கு செல்வோர் இனி 8 தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டால் போதுமானது. முதல் 5 தனிமைப்படுத்தும் மையங்களிலும் அடுத்த 3 வீட்டிலும் அவர்கள் கழிக்க வேண்டும் என மையம் அறிவுறுத்தியது. அத்துடன் கோவிட்-19 பரிசோதனையை 1 மட்டும் மேற்கொண்டிருக்க வேண்டும். இதற்கு முன் அந்த சோதனையை 2 மேற்கொள்ள வேண்டும் எனும் விதி நடப்பில் இருந்தது. எனினும் முக்கிய தொழில் முனைவர்களும் விளையாட்டுத்துறை சார்ந்தோரும் தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. கோவிட்-19 தொற்று பரவிய வான் போக்குவரத்து தடங்களை தற்காலிகமாக மூடும் விதியும் மீட்டுக் கொள்ளப்படுகிறது. தொற்று கண்டோருடன் அணுக்க தொடர்பில் இருந்தோரை கண்டறிவதும் இனி அவசியம் இல்லை. வரும் திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் G20 உச்சநிலை மாநாட்டில் வடகொரியாவின் அட்டூழியங்கள் குறித்து விவாதிக்கப்படும். ஆயுத பலத்தை கூட்டியிருக்கும் பியோங்யாங்கின் செயலை கண்டிக்கும்படி அமெரிக்கா சீனாவுக்கு நெருக்குதல் அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியா அதன் ஆயுத பலத்தை கூட்டினால் ஆசியாவில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். வடகொரியாவின் அந்த கட்டுக்கடங்காத செயலை கண்டிக்கும் தடுக்கும் ஆற்றல் சீனாவுக்கு உண்டு என்பதை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலவன் நினைவுறுத்தினார். G20 உச்சநிலை மாநாட்டுக்கு பின் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் பைடன் தமது கருத்துக்களை முன்வைப்பார். எனினும் வடகொரியாவின் செயலை கண்டிக்க சீனாவுக்கு நெருக்குதல் அளிக்க முடியுமே தவிர கட்டாயப்படுத்த முடியாது. இதனால் உலக நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மட்டுமே அமெரிக்கா எடுத்துக்கூற முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். வெள்ளை மாளிகையை மீண்டும் கைப்பற்ற முனைகிறார் டொனால்ட் ட்ரம்ப். 2024 நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் அவர் போட்டியிடவிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன.
அது தொடர்பான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என டிரம்பின் ஆலோசகர் ஜேசன் மில்லர் தெரிவித்துள்ளார். அடுத்த அதிபர் தேர்தலின் போது டிரம்புக்கு வயது 78, எனினும் தேர்தலில் தாம் களம் காண்பது உறுதி என அந்த முன்னாள் அதிபர் சூளுரைத்திருக்கிறார். தீவிர பரப்புரைகளை மேற்கொண்டு ஆட்சியை பிடிக்கும் வேட்கையிலும் அவர் திடமாக உள்ளார். அதிபர் தேர்தலில் டிரம்ப் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதீத மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றனர் கீவ் நகரவாசிகள். ரஷ்ய படைகளிடம் இருந்து ஹெர்சோன் மீட்கப்பட்டதை ஒட்டி மைடான் சதுக்கத்தில் ஒன்று கூடி மக்கள் குதூகலிக்கின்றனர். ரஷ்ய படையெடுப்புக்கு பின் அங்கு நடைபெறும் முதல் கொண்டாட்டம் இது. 9 மாதங்களுக்கு பின் யுக்ரைனியர்கள் முகத்தில் இப்போதுதான் மகிழ்ச்சியை காண முடிகிறது. கடும் போரை சந்தித்திருக்கும் யுக்ரைனுக்கு கிட்டிய மாபெரும் வெற்றி இதுவென அவர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். ரஷ்யாவிடமிருந்து ஹெர்சோன் மீட்கப்பட்டதை கொண்டாட ஏராளமானோர் மைடான் சதுக்கத்தில் கூடிய வேளை அவர்களில் பெரும்பாலானோர் ஹெர்சோன் வாசிகள். தங்கள் தாய்மண் மீண்டும் யுக்ரைன் வசமாகி இருப்பதில் அளவில்லா மகிழ்ச்சி கொள்ளும் அவர்கள் சொந்த ஊர் திரும்ப ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஹெர்சோனில் இருந்து ரஷ்யா வெளியேறியதை அடுத்து அந்த வட்டாரம் விடுதலை பெறுவதாக யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று அறிவித்தார். தென்கொரியாவில் 150 பேரின் உயிரை பறித்த ஹலோவின் விபத்து. அந்த கோர சம்பவத்தை விசாரித்து வரும் போலீஸ் அதிகாரி இறந்து கிடக்க காணப்பட்டார். மரணத்துக்கான காரணம் தெரியவில்லை. ஜியாங் எனும் அந்த 55 வயது அதிகாரி அவரின் இல்லத்தில் உயிரற்ற நிலையில் காணப்பட்டதாக போலீஸ் தெரிவித்தது. விபத்து நேர்ந்த இட்டேவானில் புலனாய்வு அதிகாரியாக அவர் பணியாற்றி வந்ததாக அறியப்படுகிறது. 12 அவசர அழைப்புகளை பெற்றும் அங்கு அரங்கேறிய விபரீதத்தை கட்டுப்படுத்த போலீஸ் நிகழ்விடத்துக்கு விரையவில்லை. அதிகாரத்துவ தரப்பின் மெத்தனத்தால் 150 பேர் பரிதாபமாக மரணமுற்றதாக கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் அந்த விபத்து தொடர்பான புலனாய்வு அறிக்கையை அளிக்கும்படி ஜியாங் உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. கிளியோபெட்ரா தன் அழகினாலும் வசீகரத்தாலும் பண்டைய எகிப்தையே கட்டி ஆண்ட மகாராணி. அந்த பேரழகியின் கல்லறைக்கு செல்லும் சுரங்கப்பாதையை கண்டுபிடித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றனர் தொல்லியல் நிபுணர்கள். எகிப்தில் உள்ள தப்போசிரிஸ் மக்னா ஆலயத்துக்கு அடியில் அந்த சுரங்கப்பாதை கண்டறியப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் இதுகாரும் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியம் வெளியில் வந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 4,800 அடி நீளமும் 6 அடி அகலமும் கொண்ட அந்த சுரங்கம் நிலத்துக்கு அடியில் 13 மீட்டர் ஆழத்தில் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியை விரிவாக ஆராய்ந்ததில் கிளியோபெட்ரா உருவம் பதிக்கப்பட்ட நாணயங்களும் ஆய்வாளர்களின் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த சுரங்கத்தின் வழி கிளியோபெட்ராவின் கல்லறை கண்டறியப்படுமாயின் 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக அது விளங்கும். ஆனால் உண்மையில் இது அவரின் கல்லறைக்கு செல்லும் சுரங்கம்தானா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியான தகவலுடன் தொடங்குகிறது இன்றைய விளையாட்டரங்கம். உலக அரங்கில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய வரலாற்றை பதிவு செய்துள்ளார் நாட்டின் ஸ்னூக்கர் வீரர் லிம் காக்லியோங். 2022 உலக அமெச்சுவர் ஸ்னூக்கர் பட்டத்தை வென்று அவர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அந்த உயரிய பட்டத்தை கைப்பற்றிய முதல் மலேசியராகவும் காக்லியோங் விளங்குகிறார். துருக்கியே அந்தாலியாவில் அரங்கேறிய இறுதி ஆட்டத்தில் அவர் ஆசிய வெற்றியாளர் அமீர் சர்கோஷை 5-0 என வீழ்த்தினார். 27 வயதான அவர் 5 செட்களையும் தன்வசம் வைத்திருந்தார். இதற்கு முன்னர் களம் கண்ட ஹனோய் 2021 சி போட்டியில் காக்லியோங் 1 தங்கத்தையும் 1 வெள்ளியையும் வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய கிண்ண கார்பந்தாட்ட முடிவுகள். அதன் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்தது JDT. 2ஆம் காலிறுதியில் ஜோஹர் டாருல் தாசிம் அணி கிளாந்தானை 5-0 என புரட்டி போட்டது.
தென்னகத்து வேங்கையின் 5 கோல்களில் 3 அதன் தாக்குதல் வீரர் பெர்க்சன் சில்வா புகுத்தினார். அந்த பிரேசிலியர் அந்த கோல்களை முறையே 11வது 33வது 36வது நிமிடங்களில் அடித்தார். எஞ்சிய 2 கோல்களை ஜெடித்தி ஷஹ்மி சஃபாரி மற்றும் நஸ்மி ஃபைஸ் மன்சூர் வாயிலாக பெற்றது. ஆட்டத்தின் அனைத்து கோல்களும் ஒரு பாதியில் புகுத்தப்பட்டன. 8 சுழியம் என திரட்டு புள்ளிகள் வாயிலாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள ஜெடித்தி அச்சுற்றில் சபாவுடன் மோதும். இவ்வேளையில் சபா 2-1 என திரட்டு புள்ளிகள் வாயிலாக அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை உறுதி செய்தது. 2 காலிறுதியில் அவ்வணி குச்சிங் சிட்டியுடன் தலா 1 கோலில் சமம் கண்டது. 84வது நிமிடத்தில் சபா ஆட்டக்காரர் உமரங் பச்சுக் செய்த தவற்றினால் குச்சிங் சிட்டி அதன் ஒற்றை கோலை பெற்றது. 10 நிமிடம் கழித்து சபாவுக்கான வெற்றி கோலை புகுத்தி அவ்வணியை அடுத்த சுற்றுக்கு இட்டுச் சென்றார் ஜப்பானிய வீரர் தைகி ககாயாமா. முதல் காலிறுதியில் சபா ஒற்றை கோலில் குச்சிங் சிட்டியை வீழ்த்தியிருந்தது. சாடியோ மனே இன்றே கத்தார் உலக கிண்ண கார்பந்து போட்டியில் களம் காணாது செனகல். அவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த ஆப்பிரிக்க அணியின் பயிற்றுநர் அலியோ சிசே. காயமுற்றிருந்தாலும் அந்த தாக்குதல் நட்சத்திரத்தை உலகக்கிண்ண போட்டியில் களம் காணும் 26 வீரர்கள் அடங்கிய பட்டியலில் சிசே இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஜெர்மனிய லீக்கில் வேர்டர் பிரேமனுக்கு எதிரான ஆட்டத்தின் போது பயர்ன் மியூனிக் வீரருமான மானேவுக்கு காலில் காயம் ஏற்பட்டது. கத்தாரில் இன்னும் 9 நாட்களில் உலகக்கிண்ண போட்டி தொடங்கவிருக்கிறது. அதற்குள் மானே பூரண குணமாகி விடுவார் என நம்புகிறார் சிசே. உலக கிண்ணத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள செனகல் தொடக்க ஆட்டத்தில் நெதர்லாந்துடன் மோதுகிறது. அவ்வாட்டம் இம்மாதம் 21ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வேளையில் உலக கிண்ணத்திற்கு குறிவைத்திருக்கும் அர்ஜென்டினா அணியில் பவுலோ டிபாலாவும் அங்ஹெல்தி மாரியாவும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் இருவரும் காயங்களில் இருந்து முழுமையாக மீளவில்லை. ஆனால் அணியை வலுப்படுத்துவதற்கு அவர்கள் இருவரின் சேவை இன்னும் தேவைப்படுவதாக அர்ஜென்டினா அணி பயிற்றுநர் லியோனல் ஸ்கலோனி கருதுகிறார். ஆக கடைசியாக களம் கண்ட 35 ஆட்டங்களில் தோல்வியை தழுவாத அவ்வணியை இம்முறையும் லியோனல் மெஸ்ஸி வழி நடத்துவார். அந்த கார்பந்து உச்ச நட்சத்திரம் 5வது முறையாக உலக கிண்ண போட்டியில் அதிரடி படைக்கவிருக்கிறார். இருமுறை உலக கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கும் அர்ஜென்டினா சி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. நவம்பர் 22ஆம் தேதி நடைபெறும் அந்த குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் அது சவுதி அரேபியாவை சந்திக்கும். இதற்கிடையில் ஸ்பெயினிய அணியின் 26 வீரர்கள் அடங்கிய பெயர் பட்டியலில் லிவர்பூல் மத்திய திடல் வீரர் தியாகோ அல்கந்தராவும் மான்செஸ்டர் யுனைடெடின் கோல் காவலர் டேவிட் டஹியாவும் இடம்பெறவில்லை. மாறாக பார்சிலோனாவை சேர்ந்த அன்சு ஃபாட்டியை அவ்வணியில் இணைத்துக் கொண்டுள்ளார் ஸ்பெயினிய பயிற்றுநர் லூயி என்ரிகே. 2020 ஃபாட்டி அந்த ஐரோப்பிய அணிக்காக முதல் முறையாக விளையாடினார். அப்போது விளக்கமும் குரல் 1129 இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் கண்கள் இமைத்தால் உள்ளிருக்கும் காதலர் மறைவதை எண்ணி கண்களை இமைக்க பெண் மறுக்கிறாள். இதை விளங்கிக் கொள்ளாத உறவினரோ அக்காதலர் அன்பற்றவர் என கருதுவதாய் பொருள்படுகிறது அக்குரல். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.